கம்ப்ளீட் ஜெய் சேது சேனல். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள சூப்பரான ஒரு டீ ரெசிபி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 250 கிராம்ஸ் போல டீ தூளை நான் போட்டுக்கறேன். அதாவது 1/4 கிலோ அளவுக்கு டீ தூள் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த டீ தூள் பயன்படுத்துறீங்களோ நீங்க அதையே எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஆட் பண்ண போற பொருள்லாம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லிருக்கேன். நீங்க அதிகமான குவாண்டிட்டி யூஸ் பண்றதா இருந்தா கூட்டியோ குறைச்சோ நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த டீ தூளோட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம்ன்றத பாருங்க. ஒரு 20 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு 3 சுக்கு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் காய வச்ச புதினா இலை, ஒரு 10 கிராம்பு, ஒரு அரை விரல் துண்டு அளவுக்கு அதிமதுரம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு மசாலா ரொம்ப பிடிக்கும்னா நீங்க வந்து லவங்க பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அதிமதுரத்தை நம்ம வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கிட்டா மிக்சியில அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அதிமதுரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லை, நாள்பட்ட சளி தொல்லை, வறட்டி இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அடுத்தது சுக்கையும் நம்ம வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த சுக்கும் அதே மாதிரி ஒரு தன்மை கொண்டது தான். உங்களுக்கு வந்து இந்த தலைவலி, உடல் சோர்வு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ ஏலக்காய், கிராம்பு, புதினா இலை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டீ தூளில் இப்போ இந்த பவுடரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டீ மிக்சிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதோடைய வாசனை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் டப்பாவில் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்க நான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த டீ தூளை வச்சு நான் இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு டீ வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பால் எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து பொங்கி வரட்டும். பால் வந்து நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற டீ தூளை இதில் போட்டுக்கலாம். இந்த டீ தூளை நீங்கள் பாலில் போடும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீயை ரெடி பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி டீ தூளை போட்டோன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. உடனே நம்ம இதை கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டீயினுடைய மனமெல்லாம் அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ வந்து நம்ம டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் கடைசியாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே கடைசியாக தான் சுகர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஆரம்பத்திலே சுகர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஆற்று ஆற்றிட்டு இப்போ நான் டீ கப்பில் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த அதிமதுரம்லாம் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். இந்த சளி தொல்லையும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.